வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றிப்பாதை. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கவங்க மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் நம்ம சேனலோட வீடியோஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது நிதி ஆணையம். டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி இப்படின்னு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி ஒரு க்வெஸ்சனாவது அந்த க்வெஸ்சன் பேப்பரில் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபினான்ஸ் கமிஷனில் வர எந்த ஒரு க்வெஸ்சனாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபினான்ஸ் கமிஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபினான்ஸ் கமிஷன், அதாவது நிதி ஆணையம், அரசியல் அமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பாக கருதப்படுது. இது வரி வருமானத்தை மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையே தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப விநியோகிக்கும் முறையை தீர்மானிக்கிற ஒரு அமைப்பாக கருதப்படுது. சிம்பிளாக சொல்லணும்னா, யூனியன் மற்றும் ஸ்டேட்ஸுக்கு இடையே இருக்க டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை தீர்மானிக்கிற ஒரு அமைப்பாக இது கருதப்படுது. நெக்ஸ்ட், நம்ம ஃபினான்ஸ் கமிஷனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்திய அரசியல் அமைப்பின் 280வது சரத்து அப்படின்னா ஆர்டிகல்னு சொல்லி சொல்லுவாங்க. இதற்கு கீழே அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன். இந்த அரசியல் அமைப்புனா என்ன, அதுக்கு கீழே உள்ள பகுதிகள் எத்தனை, அட்டவணைகள் எத்தனை, சரத்துகள் எத்தனை அப்படிங்கறத பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோல தெளிவா பாத்துரலாம். வீடியோட லென்த் அதிகமாயிட்டே போகுன்றதுனால இந்த ஒரே வீடியோல நான் கான்ஸ்டிடியூஷன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. சோ இப்ப நம்ம அடுத்தடுத்து ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ் பாத்துருவோம். இதுல முதல் முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, வரிகளின் நிகர வருமானத்தை மத்திய மாநில அரசுகளுக்கு விநியோகம் செய்யறது மட்டும் இல்லாம மாநிலங்களுக்கு இடையே ஒதுக்கீடு செய்யறது அப்படிங்கறது ஃபினான்ஸ் கமிஷனோட மிக முக்கியமான ஃபங்க்ஷனா கருதப்படுது. இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதி, அதாவது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல இருந்து மாநிலங்களின் வருவாய்களுக்கான உதவித்தொகைகளை நிர்வகிக்க வேண்டிய கொள்கைகள் எல்லாமே ஃபினான்ஸ் கமிஷனோட பொறுப்பாகும். ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வளங்களை கூடுதலா வழங்குறதுக்கு ஒரு மாநிலத்தின் ஒருங்கிணைந்த நிதியை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளையும் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் தான் எடுக்கிறாங்க. இதே மாதிரி ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனோட பரிந்துரையின் அடிப்படையில் எப்படி பஞ்சாயத்துக்கு கொடுத்தாங்களோ, முனிசிபாலிட்டிஸ்க்கும் அதே மாதிரியான நிதியை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை இந்த ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஃபினான்ஸ் கமிஷனோட நடைமுறைகளை தீர்மானிக்கிறது இதனுடைய ஆணைய குழுவோட வேலை. இது மட்டும் இல்லாம ஃபினான்ஸ் கமிஷன் மெம்பர்ஸ்க்கான அதிகாரங்களை வழங்குறது பாராளுமன்றத்தின் சட்டத்தின்படி. அடுத்ததான் நம்ம ஃபினான்ஸ் கமிஷன் காம்போசிஷன் அவங்களுக்கு தேவையான knowledge இருந்திருக்கணும். இவங்க தான் finance commission உடைய members ஆக முடியும். finance commission உடைய chairman மற்றும் அந்த 4 members ஐயும் appoint பண்றது நம்ம இந்திய நாட்டோட president. அப்படி appoint பண்ணப்படுற finance commission அவங்களோட பரிந்துரைகளை submit பண்ணுவாங்க. இந்த பரிந்துரைகள் எப்படி எல்லாம் நடைமுறைக்கு வருது அப்படினா, ஒண்ணு president உடைய order மூலமா வரும், இல்லனா executive orders மூலமா அமல்படுத்தப்படும். முதன்முதலா 1951 finance commission அமைக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை மொத்தம் 15 ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து 15th வரையிலுமான ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு தெளிவா பாத்துறலாம். வீடியோ பார்த்துட்டே நீங்க சைடு பை சைடு எந்த ஃபினான்ஸ் கமிஷனுக்கு யார் சேர்மனா இருந்தாங்க, எந்த வருஷம் அப்பாயின்ட் பண்ணப்பட்டாங்க, அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எந்தெந்த வருஷம் வரையில இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க எக்ஸாம்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம முதல் நிதி ஆணையத்தை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் கே சி நியோகி. இந்த கமிஷன் 1951 அப்பாயின்ட் பண்ணப்பட்டது. இவங்க 1952 அதாவது அடுத்த ஆண்டே அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. இந்த சப்மிட் பண்ணப்பட்ட ரிப்போர்ட் 1952 இருந்து 1957 வரையில இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்தது. நெக்ஸ்ட், செகண்ட் ஃபினான்ஸ் கமிஷன், இதனுடைய சேர்மன் கே சந்தானம் அவர்கள். இவங்க 1956 அப்பாயின்ட் பண்ணப்பட்டாரு. இவங்களுடைய ரிப்போர்ட் 1957 சப்மிட் பண்ணப்பட்டது. இந்த ரிப்போர்ட் 1957 இருந்து 62 வரையில இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்தது. நெக்ஸ்ட், தேர்ட் ஃபினான்ஸ் கமிஷன், இதனுடைய
இவங்களுடைய சேர்மன் ஏ கே சந்தா அவர்கள். இவங்க 1960ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. இவங்களுடைய ரிப்போர்ட் 1961ல, அதாவது அடுத்த ஆண்டே இவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரிப்போர்ட் 1962ல இருந்து 66 வரையில இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்தது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃபினான்ஸ் கமிஷன், இதனுடைய சேர்மன் டாக்டர் பி வி ராஜமன்னார். இவங்க 1964ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. இவங்களுடைய ரிப்போர்ட் 1965ல சப்மிட் பண்ணப்பட்டது. ரிப்போர்ட் சப்மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, இது வேற ஒன்றும் இல்லைங்க. யூனியனுக்கும் ஸ்டேட்ஸ்க்கும் இடையே வசூலிக்கப்பட்ட வரிகள் எந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகளை இந்த ரிப்போர்ட்ல அவங்க கொடுத்துருப்பாங்க. சோ 1965ல சப்மிட் பண்ணப்பட்ட இந்த ரிப்போர்ட் 1966ல இருந்து 69 வரையில இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம 5th ஃபைனான்ஸ் கமிஷன் பத்தி பார்க்கலாம். 5th ஃபைனான்ஸ் கமிஷனோட சேர்மன் மகாவீர் தியாகி, இவர் 1968ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு நெக்ஸ்ட் இயர்லயே அவங்களோட ரிப்போர்ட்ட சப்மிட் பண்ணாங்க. இந்த சப்மிட் பண்ணப்பட்ட ரிப்போர்ட் 1969ல இருந்து 74 வரையில அமல்ல இருந்தது. அடுத்து தான் நம்ம 6th ஃபைனான்ஸ் கமிஷன் பத்தி பாப்போம். இதனுடைய சேர்மன் பிரம்மானந்த ரெட்டி, இவர் 1972ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாரு. அவருடைய ரிப்போர்ட் 1973ல சப்மிட் பண்ணப்பட்டது. இந்த ரிப்போர்ட் 1974ல இருந்து 79 வரையில இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்தது. நெக்ஸ்ட் 7th ஃபைனான்ஸ் கமிஷன், இதனுடைய சேர்மன் ஜேஎம் ஷீலர், இவர் 1977ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாரு. இவங்களோட ரிப்போர்ட் 1978ல சப்மிட் பண்ணப்பட்டு 1979ல இருந்து 84 வரையில இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்தது. அடுத்ததா 8th ஃபைனான்ஸ் கமிஷனோட சேர்மன் வை பி சவான், இவர் 1982ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. இவங்களோட ரிப்போர்ட் 2 வருடங்கள் கழித்து 1984ல சப்மிட் பண்ணப்பட்டது. அப்படி சப்மிட் பண்ணப்பட்ட ரிப்போர்ட் 1984ல இருந்து 89 வரையில இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்தது. நெக்ஸ்ட் 9th ஃபைனான்ஸ் கமிஷன், இதனுடைய சேர்மன் என்கேபி சால்வே, இவர் 1987ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. இவங்களோட ரிப்போர்ட் 1989ல சப்மிட் பண்ணப்பட்டது. அப்படி சப்மிட் பண்ணப்பட்ட ரிப்போர்ட் 1989ல இருந்து 95 வரையில அமல்ல இருந்தது. நெக்ஸ்ட் 10th ஃபைனான்ஸ் கமிஷன், இதனுடைய சேர்மன் கே சி பண்ட், இவர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஆண்டு 1992. இவருடைய ரிப்போர்ட் 1994ல சப்மிட் பண்ணப்பட்டது. இந்த ரிப்போர்ட் 1995ல இருந்து 2000 வரையில இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்தது. அடுத்ததா 11th ஃபைனான்ஸ் கமிஷன், இதனுடைய சேர்மன் ஏ எம் குஷ்ரோ, இவர் 1998ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. இவங்களுடைய ரிப்போர்ட் 2000ல சப்மிட் பண்ணப்பட்டது. இந்த ரிப்போர்ட் 2000ல இருந்து 2005 வரையில இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்தது. நெக்ஸ்ட் 12th ஃபைனான்ஸ் கமிஷனோட சேர்மன் டாக்டர் சி ரங்கராஜன், இவர் 2002ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. இவங்களுடைய ரிப்போர்ட் 2004ல சப்மிட் பண்ணப்பட்டது. இந்த ரிப்போர்ட் 2005ல இருந்து 2010 வரையில இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்தது. நெக்ஸ்ட் 13th ஃபைனான்ஸ் கமிஷன், இதனுடைய சேர்மன் டாக்டர் விஜய் கேல்கர், இவர் 2007ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாரு. இவங்களோட ரிப்போர்ட் 2009ல சப்மிட் பண்ணப்பட்டது. இந்த ரிப்போர்ட் 2010ல இருந்து 2015 வரையில இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்தது. அடுத்ததா 14th ஃபைனான்ஸ் கமிஷன், இதனுடைய சேர்மன் வை வி ரெட்டி, இவர் 2013ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு இவருடைய ரிப்போர்ட் 2014ல சப்மிட் பண்ணப்பட்டது. இந்த ரிப்போர்ட் 2015ல இருந்து 2020 வரையில இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு. ஃபைனலா 15th ஃபைனான்ஸ் கமிஷன், இதனுடைய சேர்மன் என் கே சிங், 2017ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட இவங்களோட ரிப்போர்ட் 2018ல சப்மிட் பண்ணப்பட்டது. இந்த ரிப்போர்ட் 2020ல இருந்து அடுத்து 2025 வரையில அமல்ல இருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க டீடைலா நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். எதற்காக எல்லா சேர்மனோட இமேஜஸோட இங்க நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு விஷுவலா பார்க்கும் போது ஈஸியா படிச்சுக்கவும் மனப்பாடம் பண்ணிக்கவும் முடியும். சோ இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும், உங்களுக்கு ஃபைனான்ஸ் கமிஷன் ரிலேட்டடா எந்த க்வெஸ்சன் வந்தாலும் ஈஸியா அட்டன் பண்ண முடியும். இந்த இமேஜ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல என் கே சிங் தான் இப்போ இருக்க ஃபைனான்ஸ் கமிஷனோட சேர்மன். எப்பவுமே ஃபைனான்ஸ் கமிஷன் சேர்மன் கீழ 4 மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 4 மெம்பர்ஸ் தான் இவங்க, சக்தி காந்த தாஸ், அசோக் லஹரி, ரமேஷ் சந்த், அனூப் சிங். இதையும் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா ஃபைனான்ஸ் கமிஷன் பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வரும் சொல்லிட்டு இப்ப நம்ம தெளிவா பாத்துரலாம். எப்பவுமே டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பா இருக்கும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாரு, ஃபர்ஸ்ட் விமன் பிரைம் மினிஸ்டர் யாரு, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் யாரு. இந்த வகையில ஃபைனான்ஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கமிஷனோட சேர்மன் யார் அப்படின்ற க்வெஸ்சன் கண்டிப்பா வரலாம். சோ அதுக்கான ஆன்சர் கே சி நியோகி. எந்த வருடம் ஃபைனான்ஸ் கமிஷன் முதல் முதலில் அமைக்கப்பட்டது அப்படின்ற க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்கான ஆன்சர் 1951. பிரசன்ட் ஃபைனான்ஸ் கமிஷனர் யார் அப்படின்ற கேள்வி வரும் பட்சத்துல அதுக்கான ஆன்சர் என் கே சிங். நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, இவர் 15th ஃபைனான்ஸ் கமிஷனர். எத்தனையாவது ஃபைனான்ஸ் கமிஷனர் அப்படின்ற கேள்வி கூட வரலாம். சோ என் கே சிங் அவர்கள் இப்போ பிரசன்ட்ல இருக்க ஃபைனான்ஸ் கமிஷனர், இவர் 15th ஃபைனான்ஸ் கமிஷனர். சோ மொத்தமா சேர்மனோட சேர்த்து எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வரலாம். அதுக்கான ஆன்சர் 1 சேர்மன் பிளஸ் 4 மெம்பர்ஸ். இது இல்லாம மேட்ச்ல கூட கேட்கலாம். ஒரு சைடு ஃபுல்லா சேர்மன்ஸோட நேம்ஸ் கொடுத்துடலாம், அடுத்த சைடு இவங்க எத்தனையாவது சேர்மன்ஸ் அப்படின்ற நம்பர்ஸ் கொடுத்துடலாம்.
சோ நீங்க அத பொறுத்து மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வகையில அடிக்கடி கேட்ட क्वेश्चंस என்னன்னா YV ரெட்டி அவர்கள் எத்தனையாவது ஃபைனான்ஸ் கமிஷனர் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் 14th ஃபைனான்ஸ் கமிஷனர். டாக்டர் சி ரங்கராஜன் எத்தனையாவது ஃபைனான்ஸ் கமிஷனோட சேர்மன் அப்படினு சொல்லிட்டு கேள்விகள் வந்திருக்கு. இதற்கான ஆன்சர் 12th ஃபைனான்ஸ் கமிஷன். அப்படி இல்லனா நாலு மெம்பர்ஸோட பேர் கொடுத்திருப்பாங்க. அதுல ஒரு மெம்பர் வந்து தப்பான பேரா இருக்கும். இதுல யார் வந்து பிரசன்ட் ஃபைனான்ஸ் கமிஷனோட மெம்பர்ஸ் இல்ல அப்படினு சொல்லிட்டு क्वेश्चंस வரலாம். நாம ஈஸியா அதுக்கான ஆன்சர் பண்ணிரலாம். இப்போதான் பார்த்தோம் இல்லையா? அடுத்து ரொம்பவே முக்கியமான क्वेश्चन இதல இருந்து கேட்கப்படலாம். ஃபைனான்ஸ் கமிஷன் எந்த ஆர்டிகலுக்கு கீழ வருது அப்படினு சொல்லி கேட்கலாம். ஆர்டிகல் அப்படினா சரத்துன்னு சொல்வாங்க தமிழ்ல. இதற்கான ஆன்சர் ஆர்டிகல் 280. சோ फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். இது உங்கள் TNPSC வெற்றி பாதை. Thank you.